बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिही व सहबिही अजमईन अम्मा बाद अल्लाहु सुब्हानहु व तआला इनुडे अन्बुम अरुलुम अरुमै नायहम मुहम्मदुर रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अवर्गलिन अन्बुम शफाअतुम புனிதமான இந்த நிகழ்வை நேரலையின் மூலமாக அவதானித்து கொண்டிருக்கிற நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. புனிதமான இந்த ரமலானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அடியார்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து விதமான நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் குறைவின்றி நிறைவாக தந்தருள் புரிவானாக. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கொடிய நோய்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் யாவரையும் பாதுகாத்து சுபிட்சமான வாழ்க்கையை நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய தினம் 16வது ஜுசு ஓதப்பட்டது. அதிலே சூரா கஹ்ஃபினுடைய இறுதி பகுதி ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சூரா கஹ்ஃப் என்று சொன்னாலே நமக்கு பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு நினைவுக்கு வரும். அதிலே சையிதுனா மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சையிதுனா ஹதிர் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்டு ஏற்பட்ட சில நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூரா கஹ்ஃபினுடைய இறுதி பகுதியில் பதிவு செய்கிறான். நபீனா மூசா அலி சலாத்து வசலாம் பனி சிறவிலர்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு நாள் உரையாட்டி கொண்டிருக்கிற பொழுது ஐயுன் நாசி ஆலமு, மக்களிலேயே சிறந்தவர் யார் என்று மக்கள் ஒருவர் கேட்ட பொழுது நபீனா மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள்தான் நபியாக இருக்கிறார்கள், தௌராத் என்ற வேதம் வழங்கப்பட்டிருக்கிறார்கள், இறைவனோடு தொடர்பு இருக்கிறார்கள் என்ற நிலையில் சொன்னார்கள், மக்களிலே அறிந்தவன் நான் தான் என்று சொன்ன பொழுது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இன்னும் சில ஞானங்களை, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்காத சில ஞானங்கள் இருக்கிறது, அதை மேலதிக தகவல்களாக நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்ன இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், கடலிலே இரு கடல்களும் சங்கமிக்கிற இடம், சில அடையாளங்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கூறி அல்லாஹினுடைய அடியாராகிய ஹதர் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு நபீனா மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறான். இருவரும் ஒரு இடத்திலே சந்தித்து கொள்கிறார்கள். சந்தித்து அந்த இடத்திலிருந்து பயணம் தொடங்குகிறது. இருவரும் ஒரு மரக்களத்திலே, மரக்கப்பலிலே உட்காருகிறார்கள். பயணிக்கிற பொழுது ஒரு சிட்டுக்குருவி அந்த மரக்களத்திலே வந்து அமர்கிறது. தன்னுடைய அழகால் அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு சொட்டு தொட்டு எடுக்கிறது. இதை பார்த்த ஹிதர் அலிஹி சலாத்து வசலாம் நவீனா மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களை நோக்கி சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஞானத்தை தந்திருக்கிறான், நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள், அந்த ஞானம் எனக்கு தெரியாது, எனக்கு சில ஞானங்களை தந்திருக்கிறான், உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஞானமும் உலகத்தால் உலக மக்களுக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கொடுக்கப்பட்ட ஞானமும் இந்த சிட்டுக்குருவியை பாருங்கள், அது தனது அழகால் எடுத்த அந்த ஒரு சொட்டு தண்ணீர், தொட்டு வைத்த அந்த தண்ணீர் தான், அது தொட்டு எடுத்ததே அதுதான் நம்மளுடைய எல்லோருடைய ஞானமும், அல்லாஹுடைய ஞானத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த கடல் போன்று இருக்கிறது அல்லாஹுடைய ஞானம். வசியா குள்ள ஷெய்யின் இல்மா, எல்லா வஸ்துக்களிலும் அல்லாஹுடைய ஞானம் விசாலமாக பறந்து விரிந்து அல்லாஹுடைய ஞானத்திற்கு ஈடியினை சொல்ல முடியாத அளவிற்கு, ஒப்புவகை செய்ய முடியாத அளவிற்கு பறந்து விரிந்த ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது.
என்று ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து இருவரும் செல்கிற பொழுது அந்த மர களத்திலே ஒரு ஓட்டையை போடுகிறார்கள். உடனே மூசா அலி சலாத்து வலாம் அவர்களுக்கு தாங்க முடியவில்லை, கேட்கிறார்கள், நல்ல இருந்த ஒரு மரக்களத்தை இவ்வாறு செய்கிறீர்களே என்கிறார்கள். அதற்கான விளக்கத்தை சொல்லவில்லை. இருவரும் மரக்களத்திலிருந்து அந்த மரக்கப்பலிலிருந்து இறங்கி வெளியே செல்கிற பொழுது சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவரை பிடித்து தலையை திருகி தலையை துண்டாக கலட்டுகிறார். இதுவும் நபீனா மூசா அலி சலாத்து வலாம் அவர்களுக்கு அதிருப்தியை தருகிறது. மூன்றாவதாக ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். அந்த ஊரிலே இவர்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை, உணவளிக்கவில்லை. அந்த ஊரிலே ஒரு சிவர், ஒரு மதில் கீழே விழுந்து கிடக்கிறது. அதை ஹிதர் அலி சலாத்து வலாம் அவர்கள் எடுத்து நிறுத்தி அதை சரிபடுத்துகிறார்கள். இது வேண்டுமானால் ஒரு வெளிப்பாதையில் வெளிப்பார்வையில் ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம். ஆனால் ஹிதர் அலி சலாத்து வலாம் செய்த அந்த நல்ல மரக்களத்தை ஓட்டையிட்டதும், ஒன்றுமே அறியாத ஒரு பாலகனை கொலை செய்ததும், வெளிப்பார்வையில் அது மிகவும் முரணாக மூசா அலி சலாத்து வலாம் அவர்களுக்கு தெரிந்தது என்று வரலாறு நீளுகிறது. ஆனால் இறுதியில் ஹிஜ்ர் அலி சலாத்து வலாம் அவர்கள் இந்த மூன்றுக்கும் காரணம் சொன்னார்கள். ஒன்றாவது, அந்த மர கப்பலை நான் ஓட்டையிட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஊருக்கு அப்பால் ஒரு மன்னன் இருக்கிறான், நல்ல மரக்களத்தை, ஓட்டையில்லாத மரக்களத்தை அவன் அபகரித்து கொள்வான், ஆகவே இது பறிபோகாமல் இருப்பதற்காக வேண்டி நான் செய்தேன். அதே போன்று அந்த ஒரு பாலகனை, ஒரு சிறுவனை தலையை திருகி கலட்டி கொன்றேனே, அதற்கு என்ன காரணம்? அல்லாஹுடைய ஞானத்தில் இவர் வளர்ந்து குஃப்ரிலே காஃபிராகி விடுவார், இவர்களின் மூலமாக அவருடைய தாய் தந்தையர்களும் மோசமாகி விடுவார்கள், குஃபுரிலே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ஞானத்தில் அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்ததின் பெயரால் நான் இந்த சிறுவனை கொலை செய்துவிட்டேன். மூன்றாவதாக, இந்த சுவற்றை நான் மதிலை நிறுத்தியதற்கான காரணம், அந்த ஊர்க்காரர்கள் நமக்கு உபகாரம் செய்யாவிட்டாலும் இதற்கு கீழே புதையல் இருக்கிறது, அந்த புதையல் எத்தீமான பிள்ளைகளுக்கு சொந்தமானது, அவர்கள் வாலிபமாய் வளர்ந்து அவர்கள் வருகிற பொழுது அந்த எத்தீமான பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய அந்த நேரத்தில் வெளிப்பட வேண்டிய அந்த புதையில் சிவர் விழுந்ததால் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் அதை நிறுத்தினேன் என்றார்கள். பாருங்கள், மூன்று விஷயமும் நம்முடைய சராசரி பார்வைக்கு ஒரு முரணாக தெரிகிறது. ஆனால் அல்லாஹுடைய ஞானத்தின் இதுவெல்லாம் சரியானதாக, நல்லதாக, நல்லவையாக இருக்கிறது என்று நாம் அறிய முடிகிறது என்ற பாடத்தை இந்த சூரா காஃபிருடைய கடைசியில் நாம் அறிய முடிகிறோம். இப்படித்தான் உலகத்திலே பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கிறோம். வெளிப்பார்வையில் பார்க்கிற பொழுது அது நமக்கு விரோதமாக தெரிகிறது, முரணாக தெரிகிறது, கஷ்டமாக தெரிகிறது, துன்பமாக தெரிகிறது. ஆனால் அதில் நல்லது இருக்கிறது, அதில்தான் ஆரோக்கியம் இருக்கிறது, அதில்தான் சிறப்பு இருக்கிறது என்பது அல்லாஹுடைய ஞானம். அல்லாஹு குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வாசா அந்தக்குறவு ஷைஅன் ஒவ்வொ ஹைருல்லக்கும், ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வாசா அன் துஹிப்பு, ஒன்றை நீங்கள் பிரியப்படுவீர்கள், ஒவ்வொ ஷர்ருல்லக்கும் அது உங்களுக்கு தீங்கானதாக இருக்கும். ஆகவே அல்லாஹ் நமக்கு தெரிஞ்ச ஞானத்தில், நமக்கு நம்முடைய அறிவில் குறை மதிவில் மதியில் அது நமக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹு யாலமும் வாந்தும் லா தாலமும், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அறிந்து கொண்டிருக்கிறான். அப்போ எந்த விஷயம் நமக்கு தீங்கானதாக இருந்தாலும் நாம் நினைக்கிறோம் அது நமக்கு தீங்கு என்று நினைக்கிறோம், ஆனால் சில வேளை அது நல்லதாக ஆகும். இப்போ கூட இந்த கொடிய நோய் நம்மை பற்றியிருக்கிறது, தொற்றியிருக்கிறது, நாம் நினைக்கிறோம். ஆனால் இதனுடைய சூட்சுமம், இதனுடைய யதார்த்தம் நமக்கு புரியவில்லை. எதனால் இந்த நோய் ஏற்பட்டது? ஒவ்வொரு மனிதரும் இதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிந்தனை பட்டதை, அவர்கள் அறிவிற்கு வந்ததை எல்லாம் சொல்கிறார்கள்.
ஆனால் இதனுடைய உண்மையான யதார்த்தத்தை இது நல்லதா அல்லது கெட்டதா என்பதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னருக்கு ஒரு மந்திரி இருப்பார். எந்த நிலையிலும் எப்பொழுது பார்த்தாலும் அந்த மந்திரியினுடைய நாவில் வருவது எல்லாம் நலவுக்கே, எல்லாம் நல்லதற்கே என்று சொல்வார். ஒரு நாள் மன்னர் பழத்தை கத்தரிக்கிற பொழுது, பழத்தை அறுக்கிற பொழுது விரலை வெட்டிவிட்டார். உடனே அந்த மன்னருடைய கையில் இரத்தம் வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மந்திரி சொன்னார், மன்னரே எல்லாம் நலமே, எல்லாம் நல்லதற்கே என்று சொன்ன பொழுது மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது. என்னுடைய கை அறுபட்டு இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஆறுதல் சொல்லாமல் எல்லாம் நல்லதற்கே என்கிறாயே. உடனே கோபத்தினுடைய வெளிப்பாடு, மந்திரியை சிறையில் அடையுங்கள் என்று மன்னர் உத்தரவு பிறப்பிக்கிறார். மன்னருடைய அந்த சொல்லை கேட்டு மந்திரி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மன்னர் வளமையாக காட்டிற்கு வேட்டைக்கு செல்வார். ஒரு நாள் வேட்டைக்கு செல்கிற பொழுது அங்கே இருந்த காட்டுவாசிகள் அந்த மன்னரை பிடித்துவிட்டு செல்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் நரபலி கொடுப்பார்கள். அந்த நரபலிக்காக வேண்டிய ஆட்களை தேடி வருகிற பொழுது காட்டிலே புகுந்த ராஜாவை பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். உடல் முழுக்க அவர்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். நரபலி கொடுக்கப்படுபவர் உடம்பில் எந்த காயமும் இருக்கக்கூடாது. கட்டி வைத்து இவரை நரபலி கொடுப்பதற்காக வேண்டி ஆய்வு செய்கிற பொழுது அவருடைய கையிலே காயம் இருந்ததினால் இவர் நரபலிக்கு தோதுவானவராக இல்லை, அதற்கு தகுதியானவராக இல்லை, இவரை விட்டுவிடுங்கள் என்று விட்டு விடுகிறார்கள். ராஜா ஓடோடி வருகிறார்கள். அப்பொழுதுதான் சொல்கிறார்கள், மந்திரி சொன்னது யாவும் வருகிறது, எல்லாம் நல்லதற்கே என்றாரே, சரிதான் என்று ஓடோடி வந்து மந்திரியை சிறையிலிருந்து விடுவிக்கிறார். விடுவித்து மந்திரிடத்திலே சொல்கிறார், நீங்கள் சொன்னது போன்று இது நலவாகவே அமைந்திருக்கிறது. இந்த காயம் இல்லை என்று சொன்னால் என்னை அவர்கள் நரபலி கொடுத்திருப்பார்கள், என்னை கொன்றிருப்பார்கள் என்று சொன்னார். உடனே மந்திரி சொன்னாராம், அதுவும் நல்லதற்குத்தான், ஏன் இதையும் நல்லது என்று சொல்கிறீர்கள்? எப்பொழுதும் உங்களோடு வேட்டைக்கு வருவோன் நான் தான். உங்களுக்கு காயம் பட்டிருந்ததின் காரணத்தினால் காயமே இல்லாத என்னை தான் நரபலி கொடுத்திருப்பார்கள். ஆகவே நான் சிறையில் அடைக்கப்பட்டதும் நான் உங்களோடு வராமல் இருந்ததும் அதுவும் நல்லதுதான் என்றாராம். கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படித்தான் உலகத்திலே பல்வேறு விஷயங்கள் நமக்கு தீங்கு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இறை ஞானத்தில், அல்லாஹுடைய ஞானத்தில் அது நல்லதாகவே இருக்கிறது, அது பின்புதான் தெரிகிறது. அத்தகைய ஞானத்தை அல்லாஹ் இறை நல்லடியார்களுக்கு வழங்குகிறான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சில ஞானங்கள் ஏற்றறிவு, சில ஞானங்கள் படித்து நாம் உணர்கிற அறிவு, சில ஞானங்கள் மில்லதுன்னா அல்லம் நாகும் மில்லதுன்னா இல்மா, அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய இல்ம லதுன்னியாக இருக்கக்கூடிய அந்த ஞானங்கள் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். வெளிப்படையில் அந்த ஞானங்கள் நமக்கு தெரிவதில்லை. இறைநேசர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து கொடுக்கிற ஞானம் இருக்கிறது. அப்படி ஒரு ஞானம் இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். கடைசியாக ஒரு செய்தி, புகாரி முஸ்லீம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு நிகழ்வு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். செய்தனா அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ஒரு குதிரை வீரன், வாட்டச்சாட்டமான அழகான தோற்றத்தில் வீரமான வாலிப முறுக்கோடு ஆண்மை செருக்கோடும் வருகிற அந்த குதிரை வீரனை பார்த்து அந்த பெண் எவ்வளவு அழகான முறையில் வீரனாக, குதிரை வீரனாக இருக்கிறான். அல்லாஹும்ம ஜஅல் இப்னி மித்ல ஹாதா, என் பிள்ளையும் இதே போன்று ஒரு மனிதனாக நீ ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த செய்தியை சொல்கிறான். உடனே அந்த பிள்ளை, பால் குடித்து கொண்டிருந்த பிள்ளை பால் கொடியை நிறுத்திவிட்டு உடனே அந்த குழந்தை பேசியது. சிறு வயதிலேயே தொட்டில் குழந்தையிலேயே பேசிய குழந்தைகள் என்று நாம் ஒரு பட்டியலை இடலாம். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்களோ,
நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் அவர்கள் நிரபராதியாக்கிய ஒரு குழந்தை பேசியதோ, அதே போன்று புகாரி முஸ்லீம் ஷெரீஃபில் வரக்கூடிய இந்த நிகழ்வின் ஊடாக ஒரு குழந்தை பேசுகிறது. என்னை இந்த மனிதனை போன்று நீ ஆர்க்காதே, அல்லாஹும்மா லா தஜ்அல்னி மித்ல ஹாதா, யா அல்லாஹ் இவனை போல நீ ஆக்கிவிடாதே என்று சொல்லிவிட்டு உடனே பால் குடிப்பதை தொடர்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வை சொல்கிற பொழுது தனது புனிதமான விரலை தன்னுடைய வாயில் வைத்தவர்களாக எப்படி பால் குடிக்கிறது என்பதை சுட்டி அழகாக காட்டினார்களாம். அடுத்ததாக ஒரு பெண், மக்களெல்லாம் நீ விபச்சாரம் செய்து விட்டாய், நீ திருடி விட்டாய் என்று அந்த பெண்ணை அடிக்கிறார்கள், அடித்து துவம்சம் செய்கிறார்கள். அந்த பெண் அந்த அடிகளை வாங்கி கொண்டு ஹஸ்பி அல்லா, அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் என்று சொல்கிறார். அப்போ இந்த பெண் சொன்னாலாம், யா அல்லா, அல்லாஹும்ம லா தஜ்அல்னி, அல்லாஹும்ம லா தஜ்அல், லா தஜ்அல் இப்னி மிஸ்லஹா, இந்த பொம்பளையைப் போல, இந்த பெண்ணை போல என் பிள்ளையை நீ ஆக்கிவிடாதே என்று அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறார். பால் குடித்திருந்த பிள்ளை அந்த பால் குடியை நிறுத்திவிட்டு சொன்னதாம், அல்லாஹும்ம ஜஅல்னி மிஸ்லஹா, யா அல்லா என்னை இந்த பெண்ணை போன்று நீ ஆக்கு என்று அந்த பிள்ளை சொன்னதாம். கடைசியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த வீரனாக வந்த அந்த குதிரை வீரன், அழகான தோற்றத்தில் இருந்தவன், அவன் ஒரு சர்வாதிகாரி, மக்களுக்கு அநீதம் இழைக்கக்கூடியவன், அநியாயம் செய்யக்கூடியவன். அதனால்தான் வெளிப்படையில் அவன் தோற்றத்திலே அழகாக இருந்தாலும் அந்த பெண் இவனை போன்று என் பிள்ளையை ஆக்கு என்று சொன்னால், ஆனால் அல்லாஹ்வுடைய ஞானத்தில் அவன் ஒரு அநியாயக்காரன், அட்டூழியக்காரன். அல்லாஹ் அந்த குழந்தையின் மூலமாக வெளிப்படுத்தி, அல்லாஹ் என்னை இதை மாதிரி ஆக்கிறாதே என்று அந்த பிள்ளையின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டினான். அடுத்ததாக அந்த பெண் துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு திருடி விட்டாய், நீ உபச்சாரம் செய்து விட்டாய் என்று சொன்னப்பட்டதே, அந்த பெண் சாலிகான பெண், அவர் மீது அவதூறு சொல்லப்பட்டு துன்புறுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு இறைநேச பெண்மணி. வெளிப்படையில் இந்த பெண் இவளுக்கு இருந்த ஞானத்தின் மூலமாக அவள் திருடி, அவள் விபச்சாரி, என் பிள்ளை இதை மாதிரி நீ ஆக்கிறாதே என்று வெளிப்படை வெளிஞானத்தை வைத்து சொன்னது. ஆனால் உண்மையில் இறை ஞானத்தில், அல்லாஹுடைய ஞானத்தில் அந்த குழந்தையின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான், இது வெளித்தோற்றத்தில் அவள் அடிபட்டாலும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த இறைநேச பெண்மணி, சிறந்த அவதூறு இல்லாத, அவதூறு அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நல்ல பெண்மணி, அல்லாஹ்விற்கு நெருக்கமான பெண்மணி என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருடைய ஞானத்திலே வெளிப்படுத்தி காட்டினான். கண்ணியத்திற்கு இப்படித்தான் உலகத்திலே நம்முடைய ஞானம் இருக்கிறதே, அது குறைவானது, அதை முழுமையாக நாம் எதையும் நாம் அறிந்துவிட முடியாது. நாம் நல்லது என்று நினைத்து கொண்டிருப்போம், அது கெட்டதாக இருக்கும். ஒன்று கெட்டது என்று நாம் நினைப்போம், நல்லதாக இருக்கும். அதனால்தான் நாம் செய்கிற நல்லதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு, யா அல்லாஹ் இதில் நல்லதாக்கிவை என்று நாம் துஆ செய்ய வேண்டும். கெட்டதாக இருக்குமானால் என்னை விட்டும் நீ தூரமாக்கிவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். ஆகவே அல்லாஹுடைய ஞானம் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் அதனுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த கொடுக்கப்பட்ட ஞானங்களில் ஒருவர் தான் ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இதன் மூலமாக நாம் பல்வேறு படிப்பினைகளை பெறுகிறோம். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன்.